ஆரோக்கியம் வேணும் என்று சொல்லுகிறவர்கள் வியாதியை பேசாதீங்க அந்த வியாதி எவ்வளோ பெருசு இந்த வியாதி எவ்வளோ பெருசு எது எவ்வளோ கொடியது அதெல்லாம் பேசாதீங்க அதுக்கு பதிலாக கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அவர் நமக்கு செய்து முடித்த காரியம் எவ்வளவு பெரியது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் எவ்வளவு பெரியது அவருடைய கல்வாரி பாடுகள் எவ்வளவு பெரியது அதை குறித்து நீங்களும் நானும் பேசுவோமானால் நான் சொல்கிறேன் வியாதி உங்கள் பங்காய் மாறாது ஆரோக்கியம்தான் உங்கள் பங்காய் வந்து நிற்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் ஆகவே சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் எப்போ பலவீனன் எவனும் தன்னை பெலவான் என்று சொல்லிக்கொள்வானாக ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் அதன் மத்தியிலையும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் சுகமாக இருக்கிறேன் பொல்லாத தீங்கு நிறைந்த நேரத்தில் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த வேதத்திலிருந்து நீங்களும் கண்டுபிடிச்சு அவர் சொல்கிறாரு பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் நீயும் பிள்ளைகளும் பிழைத்து பெருகும்படி விரும்புகிறேன் இதுதான் தேவனுடைய விருப்பம் இப்போ அந்த விருப்பத்தெல்லாம் இதிலிருந்து கண்டுபிடிச்சு தேடி வாசிக்கணும் பைபிளாக தான் ஏதோ உட்காந்து படிச்சுட்டு போயிடக்கூடாது தேடி வாசித்து அதை தியானித்து அதை நாவில் அறிக்கை செய்யும்போது அப்போ அப்பொழுது தான் நம்முடைய நாவு ஆரோக்கியமுள்ள நாவாய் மாறுகிறது அந்த ஆரோக்கியம் உள்ள நாவு தான் ஜீவ விருச்சத்தை அங்கே நமக்குள்ளே முளைப்பிக்கிறது அல்லது ஜீவ விருட்சத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது மீன்